அப்ப புரியல இப்ப புரியுது இப்படி வந்து சொல்ற மாதிரினா ஒமர் அப்துல்லா சொன்ன ஒரு வார்த்தையில் ஆர்டிகல் த்ரீ செவன்டி எவ்வளோ முக்கியம் அப்படின்றத நமக்கு வந்து புரிஞ்சுருக்குங்க இன்றைக்கி நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் ஜம்மு காஷ்மீருக்கு போன தான் வந்து தேர்தல் நடந்து இப்போ தேர்தல் முடிவுகள் எல்லாமே வந்துருச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒமர் அப்துல்லா தான் வந்து முதல்வராக இருக்கார் இன்றைக்கி முதல்வர் பதவியை போது ஒமர் அப்துல்லா அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்புடின்னா நான் வந்து முதல்வராக வந்து பொறுப்பேற்கிறேன் நான் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்ட படி எல்லா விஷயங்களையுமே வந்து கரெக்டாக பண்ணுவேன் அஸ்பர் கான்ஸ்டியூஷன் இந்தியா அப்படின்ற இந்த ஒரு வார்த்தையை வந்து யூஸ் இதை வந்து சொன்ன உடனே உங்கள் எல்லாத்துக்குமே ஆச்சரியமாக வந்திருக்கும் இது என்னப்பா பெரிய விஷயம் எந்த ஒரு முதல்வரும் பதவி ஏற்கும் போது இந்த வார்த்தையை தான் சொல்வாங்க இது என்ன அதிசயமா அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம் உண்மையிலே இது வந்து அதிசயம்தாங்க ஏன்னா இதே உமர் அப்துல்லா அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போதில் முதல்வராக பதவி ஏற்கும் போது என்ன ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணார் அப்படின்னா அஸ்பர் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை யூஸ் பண்ணி தான் வந்து பதவி ஏற்பாரு ஆனால் இப்போ அப்படியே அஸ்பர் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் ஸ்டேட் அப்படின்ற வார்த்தை வந்து கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்ற வந்து மாறி இருக்கு இந்த ஒரு மாற்றத்துக்கான காரணம் என்ன அப்படின்னா நம்ம காஷ்மீருக்கு கொடுத்துருந்த சிறப்பு அந்தஸ்தை திரும்ப வாங்கினதாங்க இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறம் தான் காஷ்மீரில் நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்பட்டுருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி ஜம்மு காஷ்மீர் வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே இருந்தாலும் அவங்களுக்குன்னு சொல்லி தனி சட்டத்திட்டங்கள் வந்து இருக்கும் அவங்களுக்குன்னு சொல்லி தனி கான்ஸ்டியூஷனு அவங்களுக்குன்னு சொல்லி தனி கொடி அவங்களுக்குன்னு சொல்லி தனி குடியுரிமை அப்படின்னு சொல்லி இது மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து அவங்களுக்கும் தனியாக வந்து இருக்கும் இந்த ஒரு ஸ்பெஷல் பவரை வச்சுட்டு தான் அந்த ஜம்மு காஷ்மீருக்கு வர முதல்வர்கள் எல்லாருமே மிரட்டிட்டு வந்து இருப்பாங்க நாங்கள் அந்த நாட்டு கூட சேர்ந்து இந்தியா வந்து எதிர்க்க போகிறோம் நாங்கள் சீனாவுக்கு ஆதரவாக வந்து மாறப்போகிறோம்னு இது மாதிரியே இஷ்டத்துக்கு பேசிட்டு வந்துட்டு இருந்தாங்க ஆனால் இவங்க பேச்சுக்கெல்லாம் வந்து முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி நம்மளோட உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து ஒரு சூப்பரான விஷயத்தை பண்ணி இந்த ஆர்டிகல் த்ரீ செவன்டியை வந்து ரிவோக் பண்ண வச்சாருங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீருக்கு தனி அந்தஸ்து இல்லாம எப்படி நம்ம இந்தியாவில் வந்து மற்ற மொத்த யூனியன் பிரதேசங்கள் வந்து இருக்காங்களோ அதே மாதிரி ஜம்மு காஷ்மீரோட நிலைமை வந்து ஆகிப்போச்சு இதனால தான் இப்போ வந்து காஷ்மீரோட முதல்வராக பொறுப்பேற்ற உமர் அப்துல்லா வந்து என்னதான் முதல்வராக பொறுப்பேற்றாலும் அடக்கி வந்து வாசிக்கிறாரு நாங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட சேர்ந்து தான் எல்லா விஷயங்களும் பண்ணுவோம் எங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து முக்கியம் பிரதமர் மோடி தான் வந்து பெரியாளுன்னு இவ்வளோ தூரம் வந்து புகழ்ந்து பேசுகிறார் அப்படின்னா இதுக்கு காரணம் என்ன தெரியுமா இந்த ஆர்டிகல் த்ரீ செவென்டி ரிவோர் பண்ணது தான் இந்த ஆர்டிகல் த்ரீ செவன்டியை மட்டும் ரிவோர் பண்ணாமல் காஷ்மீருக்கு தனி அந்தஸ்து இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்படிலாம் உமர் அப்துல்லா வந்து பேசிருக்க மாட்டார் எப்போயும் போல இங்கே பாருங்க எங்கள் ரூல்ஸு தனி ரூல்ஸு நாங்கள் யாரையும் மதிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு இவங்களுக்குன்னு சொல்லி தனி சட்ட திட்டங்களை வச்சு அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்து போயிருப்பாங்க ஆனால் இப்போ காஷ்மீருக்கு தனி அந்தஸ்து இல்லாதனால தான் இப்போ நாங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட இணக்கமாக வந்து செயல்படுவோம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் கூட சேர்ந்து தான் எல்லா விஷயங்களையும் பண்ணுவோம் அப்படின்னு இது மாதிரி உமர் அப்துல்லா வந்து பேசிட்டு இருக்காரு ஆனா இந்த ஒரு விஷயம் தான் காங்கிரஸுக்கு ஒரு பெரிய கோபத்தை வந்து ஏற்படுத்திருக்குங்க ஏன்னா இவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க அப்படின்னா காஷ்மீருக்கு கொடுத்திருந்த சிறப்பு அந்தஸ்தை எப்படியாவது நாங்க திரும்ப காஷ்மீர் மக்களுக்கு வந்து கொண்டு வந்து தீர்வோம் இது வந்து காஷ்மீர் மக்களோட உரிமைகளை வந்து பறிக்கிற மாதிரி இருக்குன்னு அவ்வளோ தூரம் மனசை வந்து பேசினாரு ஆனா இவர் ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பிராக்டிகாலிட்டி என்னவோ அதை வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு பாருங்க இது மாதிரி பேசிட்டு இருந்தால் நம்மளால் அரசியல் பண்ண முடியாது நிதர்சனமான உண்மை என்னவோ அதை தான் வந்து பேசணும் அப்படின்னு அப்படியே ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டிக்கு ஆதரவாக மனசே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு விடையில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்